RRR. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாக்கே ஒரு பெருமையை வாங்கி கொடுத்துச்சு, அதாவது ஆஸ்கார் வென்று கொடுத்துச்சு. இந்த படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடலுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருதும் சிறந்த இசையமைப்பாளர் விருதும் ஆஸ்கார் விருது கிடச்சிது. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எப்போ இந்த ஆஸ்கார் விருதை வாங்கினாங்களோ அப்பையிலருந்தே இதை சுற்றி சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்கார் கேம்பெயின்காகவும் இந்த ஆஸ்கார் ப்ரமோஷனுக்காகவும் RRR படக்குழுவினர் வந்து 80 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொல்லப்படுது. இது உண்மையா அப்படின்னு இந்த படத்தோட ப்ரமோஷனை ஏற்பாடு பண்ண ராஜம ஒரு சில பேருக்கு அழைப்பு வந்திருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு அழைப்பு வச்சு ஒரே ஒரு குடும்ப நபரை மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும். அப்படி நம்மளால போக முடியாது இல்லையா? அதனால எல்லாருக்கும் நாங்க டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட்டோட மதிப்பு $700 to $1,500, அதாவது இந்திய மதிப்பு படி 57,000 to 1.2 lakh அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் நாங்க செலவு செஞ்சோம். அது போக வந்து சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கான செலவா 8.5 crore தாங்க ஆச்சு. மக்கள் சொல்ற மாதிரி 80 crore எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் விளக்கம் அளிச்சிருக்காரு. ஒரு ஆஸ்கார் வாங்கினதும் போதும், இவங்களை சுத்தி வர சர்ச்சைகள் இருக்கே, அப்பப்பப்பா.